ஹலோ எவ்ரிவன், நான் முகமது மாசின். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தண்டனைகள் கடுமையாக காணப்படுகின்ற நாட்டில் குற்றங்கள் குறைவாகவே காணப்படும். இதனை சவுதி அரசாங்கம் நம்புகின்றது. சவுதியை பொறுத்த மட்டில் சிறிய வகை குற்றம் என்றாலும் பாரிய வகை குற்றம் என்றாலும் தண்டனை கட்டாயம் கிடைத்தே ஆகும். தற்பொழுது சவுதியில் தண்டனைகள் தொடர்பாக இரண்டு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கி, முதலாவது சிறுவர்கள் புரிகின்ற குற்றத்துக்கு மரண தண்டனை கிடையாது. அதற்கு மாறாக 10 வருட காலம் சிறை தண்டனை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இரண்டாவது கசையடி தண்டனையும் கிடையாது. அதற்கு மாறாக அவர்கள் செய்கின்ற குற்றத்துக்கு ஏற்ப சிறை தண்டனை வழங்கப்படுகின்றது. ஆனால் ஒரு நாடு தம் காலகாலமாக பின்பற்றுகின்ற சட்டத்தினையோ அல்லது ஒரு வேலையினையோ திடீரென இடைநிறுத்துகின்றது என்றால் அது ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. ஆனால் சவுதிக்கு என்னதான் நேர்ந்தது, 2019ல 184 பேர் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு 10 வயது சிறுவனும் உட்பட. 10 வயது சிறுவன் என்ன குற்றம் செய்தான் மரண தண்டனை வழங்குற அளவுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோர் மனநிலையிலும் விழும். சவுதியில் ஷியா பிரிவினரை அரசாங்கம் ஒழுங்காக நடாத்துவதில்லை அப்படி என்று சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் முன்னிடப்பட்டிருக்கு. அந்த போராட்டத்தில் இந்த சிறுவன் பங்கேற்றிருக்கான். இதை அறிஞ்ச அரசாங்கம், என்னடா ஒரு சிறுவன் போராட்டத்தில் ஈடுபட்டு நமக்கு எதிராக இருக்கானே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த சிறுவனை அரெஸ்ட் பண்ணி 3.5 வருஷம் சிறை தண்டனை வழங்கியிருக்கு. அதற்கு பிறகு அவனின் 18வது வயசில் அவனுக்கு மரண தண்டனையும் வழங்கினாங்க. அதுக்கு பிறகு என்ன வியக்கத்தக்க விடயம் மனுஷன்னா, மரண தண்டனை வழங்கிய பிறகு அவனின் உடல் துண்டாக்கப்பட வேண்டும் என கட்டளையிடப்பட்டு அது நடந்தேறியது. இந்த விடயம் இஷ்யூவானதுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருக்காங்க. என்ன தீர்மானம் மனுஷன்னா, இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள், மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை, அதன் அடிப்படையில் சிறுவர்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்படணும், சிறுவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், இப்படியான ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்தது பிறகு இதை சவுதி அரசாங்கம் எக்ஸெப்ட் பண்ணிக்கி, இவங்க ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து இதை கை சாத்துட்ருக்காங்க. இதற்கு பிறகு அவங்களோட நாட்டில் அவங்க இதை நடைமுறைப்படுத்தியே ஆகணும். சவுதி மன்னர் சல்மான் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு சொன்னால், சவுதியில் இனிமேல் சிறுவர்கள் புரிகின்ற குற்றத்துக்கு மரண தண்டனை கிடையாது, அதற்கு மாறாக 10 வருட காலம் சிறை தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லியும், மற்றது இனிமேல் சவுதியில் கசையடி தண்டனையும் இல்லை, அதற்கு மாறாக குற்றவாளிகள் புரிகின்ற குற்றத்துக்கு ஏற்ப சிறை தண்டனை உண்டு அப்படி என்று அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எது எவ்வாறு இருந்தாலும் சிறுவர்களின் உரிமை பாதுகாக்கப்படணும், சிறுவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.